ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி பார்க்கலாங்க அது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கோதுமை மாவு வச்சு நீங்கள் இது வரைக்கும் புட்டு செஞ்சுருக்கீங்களா அப்படி இல்லைனா ஒரு வாட்டி இதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இங்கே ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க இதை வந்து ஒரு வடக்கல போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க மண வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸில் த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகுங்க சட்னு வருபற்றும் கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் இல்லைனா சட்டுன்னு டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடணும் அதனால தான் வருத்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் போல் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட நல்லா காஞ்ச சுடுதா நீங்கள் நல்லா பப்புள்ஸ் எல்லாம் வந்த பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கிற சுடு தண்ணியில் ஒரு கால் டம்ளர் போல் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசறி விடுங்க ரொம்ப கம்மியாக சேருங்க பிசைகிறப்ப ஒரு கப் மாவுக்கு எனக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி போல் தாங்க தேவைப்பட்டுச்சு தண்ணி வந்து கண்டிப்பாக சுடு தண்ணி தான் சேர்த்து பிசையிடணுங்க நீங்கள் பச்சை தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம் அதனால் பப்புள்ஸ் வந்த பின்னாடி இந்த தண்ணி சேர்த்துக்கோங்க லைட்டாக சூடாக இருக்கிறதுனால தான் கை அதிகமாக வைக்க முடியலனால இனிஷியலாக வந்து இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பின்னாடி அது கைகளால் கலர்றேன் பாருங்க நல்லா பெசரி எடுங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக தெரியணும் இப்போ ஒரு டைம் நம்ம இதை கையில் பிடிச்சு பார்க்கலாம் பாருங்க இருந்தால் கூட டக்குன்னு எல்லாமே பொரிஞ்சிருது இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இதை பெசரி விட்டு காட்றேன் பாருங்கள் பார்த்திங்களா உங்களுக்கு இப்போ தெரியும் நம்மளோட மாவோட பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அழுத்துறதுக்கு அப்புறமா உடையுது இனிஷியலாக வந்து அழுத்துறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆட்டினாவே உடைஞ்சிருச்சு கோதுமை மாவில் ஈரப்பதமும் இருக்கணுங்க அட் த சேம் டைம் அது உதிரி உதிரியாகவும் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்சரை நம்மளுக்கு இருக்கணுங்க தண்ணி சேர்த்து லைட்டாக பெஸர்ன பின்னாடி இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம் நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி எங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு மேலே போடுற கிளாத்தை வெட் பண்ணிக்கோங்க ஈர பண்ணிவிட்டு அதை புளிஞ்சிட்டு போட்டுக்கோங்க இப்போ மேலே நம்ம ரெடியாக வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி முடித்த பின்னாடி இன்னொரு கிளாத்தை நினச்சி புழிஞ்சிட்டு அதை வந்து இது மேலே போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாங்க க்ளாத்தை போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படியே வேக வைக்க வேண்டாம் அப்படி இல்லைனா அந்த வேத்த தண்ணியெல்லாம் மேலே அந்த மாவு மேலேயே கொட்டிடணும் தான் இப்போ ஒரு இருபது அப்புறம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் மாவு எப்படி சூப்பராக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்று நம்மளோட கோதுமை மாவு வெந்துருச்சுன்னு சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா நல்லா வாசனை வருங்க இட்லி பாத்திரத்துலேருந்து சூப்பராக மணமாக இருக்கும் வெந்த பின்னாடி இருபது நிமிஷம் இதுக்கு கரெக்டாக இருக்கும்ங்க இருபது நிமிஷம் வேக விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹைஃப்ளேம்ள்ளே மாற்றிட்டு ஸோ இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த துணிகள் இருக்கிறத கைகளால் தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதையும் பாருங்கள் நம்மளோட சூப்பரான கோதுமை மாவு இப்போ ரெடியாக இருக்குது இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு முக்கால் கப் போல் நான் தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா அரை கப் கூட எடுத்துக்கலாங்க பட் தேங்காய் இருந்தால் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ இது கூட சக்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க நான் இங்கே ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கோதுமை மாவு கூட அங்கங்கே வெள்ளை சுகரை வெள்ளைச்சக்கரை கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது கூட நாட்டு சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வெள்ளம் வேணுணாலும் துருவி ஆட் பண்ணிக்கலாம் அந்த தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேங்க ஏலக்காய் பொடி வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்த பின்னாடி இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க வெறும் கோதுமை மாவு தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் தூள் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே நீங்கள் வேணும்னா இந்த புட்டை வேக வச்ச பின்னாடி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கின பின்னாடி இந்த வேக வச்ச புட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தேங்காயும் துருவி சேர்த்துட்டிங்கன்னா அதுவுமே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ டேஸ்டியான இனிப்பு கோதுமை புட்டு நான் செஞ்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்டியான இந்த கோதுமை புட்டு நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரியே ஆவியில் வேக வச்சு நீங்கள் ராகி மாவில் செய்யலாம் கம்பு மாவில் செய்யலாம் அடுத்தது ஈவன் பாசிப்பருப்பு இருந்தால் அதில் செய்யலாம் கடலைப்பருப்பில் செய்யலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புட்டெல்லாம் எப்படி செய்யணுங்கிறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்சின்ல கொடுக்குறேங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்